1996 ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் நான்காவது முறையாக ஆட்சிக்கு வந்தார். அப்போதான் அம்மையார் ஜானகி அவர்கள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு டெலிபோன் பண்ணி போன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க, விஷ் பண்ணாங்க. வாழ்த்து சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க, சத்யா ஸ்டுடியோ இருக்கிற இடத்துல ஒரு காலேஜ் தொடங்கலான்னு இருக்கேன், அதுக்கு நீங்க அனுமதி தரணும் அப்படின்னு ஒரு அம்மையார் நம்முடைய அம்மையார் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் நிச்சயம் அனுமதி தருகிறேன் என்று சொல்லிட்டு, உங்க உடல்நலம் எப்படி இருக்கு, உங்களை சந்திக்க நானே விரைவில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லி ரெண்டு நாள் ஆச்சு. ரெண்டு நாளில் அம்மையார் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு அவர் மறைந்து விட்டார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை படத்தில் மட்டும் பார்த்தவன் இல்லைண்ணா, தூரத்திலிருந்து பார்த்தவன் இல்லைண்ணா, அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல நேரங்களில் கிடைச்சிருக்கு. இதே ஸ்டுடியோ, இந்த சதியா ஸ்டுடியோவுக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறப்போ, எங்கே சேர்த்துப்பட்டு சென்னை கிறித்துவ உயர்நிலைப் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, அங்கே அடிக்கடி ஸ்கூல் டேலாம் நடத்துவோம். அப்போ டொனேஷன்லாம் போய் பல இடத்துல வாங்குவோம். அப்போ நான் முதலமைச்சருடைய மகனாகவே இருந்தேன். அதனால் இவங்ககிட்ட டிக்கெட்டு கொடுத்தா, நன்கொடை சீட்டு கொடுத்தா அதிகமாக விற்று கொடுப்பான்னு எனக்கு லீவும் கொடுத்துருவாங்க ஸ்கூலில். ஆக உடனே நான் புறப்பட்டு எங்கே வருவேன்னா, முதல்ல அந்த டொனேஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு முதல்ல வர்ற இடம் இந்த சத்யா ஸ்டுடியோவுக்கு தான் வருவேன். ஷூட்டிங்கில் இருப்பார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பத்மநாபன் தான் இப்போ மேனேஜர், நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் தான் என்னை பார்க்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி ஷூட்டிங் நடந்துட்டுருக்குறப்ப, இடையில் மேக்கப் போட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், அழைச்சிட்டு போவார். 250 ரூபா டிக்கெட் வாங்குவாரோட, அதுதான் காஸ்ட்லி இருக்கிறதுல. அப்போது எனக்கு இந்த சாறு போட்டால் மரியாதை கோவரன்னு தெரியாது, நான் சாறு போட்டு அவரை சொல்லிட்டேன் ஒருத்தர. உடனே தலைவரிடத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டே பண்ணார், உங்கள் பிள்ளை என்னை பார்த்து சாறு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் இன்னும் பசுமையாக நினைவு இருக்கு. அது மட்டும் இல்லை, அவரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் ஆள் முதல் டிக்கெட்டு நான் தான் போய் வாங்குவேன். தியேட்டரில் போய் கியூர் பேச தெரியணும்னு. அதனால் அவர் படம் ரிலீஸ் ஆனால் முதல்ல கோபாலபுரத்துக்கு தான் ஃபோன் பண்ணுவார், என்னை கூப்பிட்டு எப்படி இருந்துச்சு படம் என்பதில் கேட்பார். நான் ஓப்பனாக சொல்லுவேன், இது அப்படி எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நீங்கள் லவ் சீரில் சூப்பராக நடிச்சிங்க, இப்படிலாம் சொல்லுவேன். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார். கோபாலபுரத்தில் நான் சிறுவனாக இருந்தப்போ இளைஞர் திமுக என்ற அமைப்பு உருவாக்கினப்போ பல கூட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறேன். அந்த கூட்ட நிகழ்ச்சிக்கெல்லாம் அழைக்கிறப்போலாம் வந்திருக்கிறாரு. மேக்கப் போட ஷூட்டிங்கிலிருந்து அப்படியே வருவார். அதுக்கு பிறகு 1971 முரசே முழுகணும் நாடகம், பிரசாத் உட்காந்துருக்கிறாரு, ஓமப்படி பிரசாத் தான் கூப்பிடுவோம் அவரை நாடகத்தில், ஓமப்படின்னு பேர் அவருக்கு. அதில் அவர் என்னோட நாடத்தில் நடித்தார். 40 நாடகம் தமிழ்நாடு முழுக்க 1971 தேர்தல் நடந்தப்போ அந்த நாடகம் போட்டோம். அது முதல் அரங்கேற்றம் சைதாப்பேட்டை தேரடி தேடல். யார் தலைமை? மக்கள் தலைமை, எம்ஜிஆர் அவர்கள் தலைமை. அவர் வராங்கிறதுக்காக முன்வரிசையில் அப்போ நாடகம்லாம் தெருவில் தான் போடுவோம், குட்டைகள்லாம் இல்லை, தெருவில் போட்டிருக்கிறோம். தரையில் உட்காந்துருக்காங்க மக்கள், முன் செட் சரி இந்த மாதிரி சோஃபா செட்டை போட்டு உட்கார வச்சுக்கிறதுக்காக எம்ஜிஆருக்காக போட்டு வச்சுருக்கிறோம். அவர் வந்தார், முதல்ல அதை எடுனார், எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தரையில் உட்காந்து அந்த நாடகத்தை முழுசாக பார்த்து என்னை பாராட்டி சென்றவர் தான் நம்முடைய மக்கள் எம்ஜிஆர். நினச்சி பார்க்குறதெல்லாம் எதுக்காகனா, மற்றவங்களுக்கு மறைக்கக்கூடாது அப்படின்னு அதை நினைப்போடு அந்த கீழே உட்கார்ந்து பார்த்தேன். அதே நாடகத்தினுடைய நிறைவு விழா என்கேடி கலாமண்டபம், திருவல்லிக்கேணியில் இருக்கு, இப்போ இல்லது என்கேடி கலாமண்டபம். கலைஞருடைய தலைமையில் எம்ஜிஆர் அவருடைய முன்னிலையில் அந்த நிறைவு விழா நாடகம் நடந்துச்சு. அந்த நாடகத்துக்கு கலைஞர் தான் எங்களுக்கெல்லாம் மோதிரம் போட்டார். எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கேடயம் கொடுத்தார். அப்போ கலைஞர் அவர்கள் பக்கத்தில் எம்ஜிஆர் கிட்ட சொல்லி, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறான், படிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டு போங்க அப்படின்னு கலைஞர்கிட்ட சொல்கிறார். எம்ஜிஆர் இடத்துல கலைஞர் சொல்லியிருக்கிறார். அதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், நீ நடிக்கிறத பற்றி நான் கவலைப்படலை, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு கவலை, உங்கள் அப்பாவுக்கு இல்லாத அந்த கேள்வி உனக்கு உண்டாகணும், அதனால் நீ நல்லா படி, பெரியப்பாங்கிற முறையில் சொல்கிறேன், நீ படிக்கணும் அப்படின்னு எனக்கு புத்திமதி சொல்லிட்டு போனார்.